ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது காரத்துக்கு வந்து வேறு எதுவும் போடுறது இல்லை, சில்லி ஃப்ளேக்ஸ் தான். அதனால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பெருசாக காரம் இருக்காது, அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சோண்டு சாட் மசால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். இது இல்லாமல் நான் கொஞ்சோண்டு மைதா மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கொழக்கொழுப்பு இல்லாமல் இருக்கணுன்றக்காக மைதா மாவு கொஞ்சோண்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். உள்ளே வச்சு சீஸை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவினா ஒட்டாமல் நல்லா ரோல் வந்துடும். இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு கரைச்சி அதில் டிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணிக்கிறேன். பாருங்க, இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணிங்கன்னா கெட்டி ஆகிடும். அது வந்து உதிராமல் இருக்கும், பிரெட் க்ரம்ஸ் உதிராமல் நல்லா வந்துடும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு எல்லா ரோலையும் உள்ளே போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக வேகும் கோல்டன் ப்ரவுனில். பாருங்கள், இது மாதிரி ஈவனாக வெந்து வரும். நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக வெந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நீங்கள் அப்படியே உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே சீஸ் அப்படியே ஒழுகுற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி சீஸ் வருதுன்னு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க.